வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 19. பள்ளமாக இருக்கும் பங்கிலிருந்த அதிகமான தேக்க நீரை ஒரு இரவை கட்டி மேட்டு பங்குக்கு மாமுண்டி இறைத்து கொண்டிருக்கிறான். அது கோயிலுக்குரிய நிலம். சம்ப பயிர் பசங்கொள்ளையாகவும் கண்களையும் மனதையும் கவர்ந்து கொண்டிருக்கிறது. வரப்பு மிக குறுகலாக இருக்கிறது. காலை எட்டி எட்டி வைத்து சண்முகம் மிக விரைவாக வாய்க்காலில் இறங்கி கடந்து வருகிறார். பொன்னடியான் என்று வகுப்படுக்க வர வேண்டும். பழைய கடைத்தெருவு கொட்டகையை விட்டு புதியதாக ஆற்றோரத்தில் குப்பன் சாம்பாறு முதலியருடைய குடிசைகளுக்கு அருகிலேயே சிறு கூரை குடில் அமைத்திருக்கிறார்கள். விவசாய தொழிலாளர் சங்க கொடியை நட்டு படிப்பகம் என்று எழுதி அட்டையும் மாட்டிவிட்டிருக்கிறார்கள். முறையாக திறப்பு விழா என்று ஒன்றும் கொண்டாடவில்லை. பொன்னடியான் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வருகிறான். முக்கியமாக வடிவு, மாமுண்டி, சித்தையன் என்று 5-6 ஆண்களுடன் அம்ச, ருக்மணி, சாலச்சி ஆகியோருடனும் முதல் வகுப்பில் வந்து அவன் பாடம் சொல்வதையும் பலகையில் எழுதி போடுவதையும் கேட்டார்கள், பார்த்தார்கள். சண்முகம் இளைஞர்கள் தங்கள் தொழில், பொதறிவு, சமுதாயம், உலகம், அரசியல், பொருளாதார சார்ந்த அறிவு பெற வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பின்னர் அடுத்த வகுப்புக்கு பொன்னடியான் வந்தபோது சண்முகம் ஐயர் பூமியில் மருந்து தெளிக்க போய்விட்டார். அதற்கு அடுத்த வகுப்பில் 5-6 பேரு கூட இல்லை. வடிவு குப்பன் சாம்பாரை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வேறு எங்கோ உழவென்று போய்விட்டான். அவன் இப்போதெல்லாம் அவர் கண்ணில் அதிகமாக படுவதில்லை. குப்பன் சாம்பார் மட்டுமே கூட கூட வருகிறான். பழனி பயல் எப்போதேனும் இங்கு வருவான். சேத்தூர் மதகை எட்டியதும் சாலையில் சைக்கிள் வருகிறதோ என்று பார்க்கிறார். பொன்னடியான் சைக்கிளிலேயே வந்து விடுகிறான். காந்தியை கட்டுவதுதான் நடக்கவில்லை. அந்த தலைக்குனிவு நீங்க இந்த அறுவடை முடிந்ததும் அம்சுபையவனுக்கு விமர்சையாக கட்டி வைக்க வேண்டும் என்றதொரு வீம்பு இவருக்குள் பூங்கியிருக்கிறது. வணக்கம் காம்ரேட், 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சைக்கிளை விட்டு இறங்கி அதை உருட்டி கொண்டே அவன் அவருடன் நடக்கிறான். பசுமையில் பூத்த வண்ண பூக்களாய் பெண்கள் குனிந்து களைப்பறிக்கிறார்கள். நல்ல மழையும் வெயிலும் பசுமைக்கு வீரியம் அளிக்க கன்னி பெண்கள் மலர்ச்சி போல தூர்பிடித்து பயிர்கள் விரிக்கின்றனர். முற்செடிகளுக்கு இடையே மாரியம்மா சுண்டி பொறுக்கிறார். மாரியம்மா, வடிவு இருக்கானா? அவனுக்கு உடம்பு நல்லா இல்ல, அய்யனார் குளத்துக்கு வைத்தறி கிட்ட போனா. ஏன், என்னாச்சு, ரொம்ப குடிச்சு விட்டானா? அப்படியெல்லாம் இல்ல, வடிவு குடிக்க மாட்டான். அன்னைக்கு மலையில மூச்சோடு நனைஞ்சிட்டான். சளி பிடிச்சு காய்ச்சலும் உடம்பு வலியுமா அலட்டிக்கிட்டு இருக்கான்னா. சோறு சாப்பிட்றது இல்ல, பித்தமாயிருக்கும்னா. சரி, பழனி பையன் இருக்கானா? பழனி இப்ப எப்படி வருவான்? மிஷின்ல மூட்டை வரும்ல. வகுப்பை சாயங்காலமா வச்சுக்கலானாலும் தோதுபடுறதுக்கு இல்ல. எல்லாம் குடிக்க போயிடானுங்க. பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை இருக்கு. ஆனா இப்ப நடவு உழவு இல்ல, மத்தியான ஒரு வாரம் ஒதுக்கலான்னு நினைச்சு வரேன். அதான் காம்ரேட், காலமா 7 மணிக்கு மேல தொடங்கி மத்தியானம் 2 மணியோட வேலையை முடிச்சிடலான்னு சில இடங்கள்ல அமூவ் பண்றாங்க. மஞ்சக்குடி பக்கத்துல எல்லாம் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நாமளும் 4 மணிக்கு மேல படிப்பகத்தை நடத்தலாம்ல. சண்முகம் பேசாமல் நடந்து வருகிறார். இதை ஒப்புக்கொள்ள அவரால் முடியவில்லை. நாம இந்த சங்க கூட்டத்துல பேசினது தானே, சேத்துல இறங்கினா 7 மணி நேரமும் தலை நிமிராம வேலை செய்ய முடியுமா? நடுவுல 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறது சரிதான். காலம 8:00 to 12:00, பறவு 2:00 to 5:00, 5:30 இருந்தாதான் சரி. அநேகமா பக்கத்துல இருந்தா பொண்டுவ வீட்டுகளுக்கு போயிட்டு கூட வருவாங்க. பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறதுன்னு வேற வேலை இருக்குல்ல. அதுக்கும் இல்லாம 2 மணிக்கே கள்ளு கடைக்கு போய் உட்கார்ந்துருவாங்கல்ல. சங்க வாசலுக்கு வருகிறார்கள். 4-5 சிறுவர் சிறுமியர் மட்டும் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். ஏண்டால ஸ்கூலுக்கு போகலையா நீங்க? பொன்னனின் பையில் முருகன் சண்முகம் கேட்டது மூக்கை புரிஞ்சு கொண்டு ஓடுகிறான். பொன்னடியான் குடிசைகளுக்கு முன் நின்று, யாருமில்ல, ஏ ராசாத்தி, உங்க அண்ணன் எங்க என்று ஆள் கூட்டுகிறான். என் பேரு ராசாத்தி இல்ல. இடையில் பாவாடை கிழிந்து தொங்க, முடி அவிழ்ந்து மறைக்க அது போன்ற சாயலுடைய ஒரு குழந்தையை இடுக்கி கொண்டு நிற்கும் சிறுமி சிரிக்கிறார். சங்கத்து கதவாக அமைந்த இரட்டை வரி கீற்றை எடுத்து வைக்கிறான். திறப்பு வைபவத்தன்று சாணி மொழிகி கோலமிட்டதுதான்.
கரிமை பூசிய பலகை ஒரு முட்டுக்கட்டையில் ஆதரவில் சாய்ந்திருக்கிறது. உள்ளே ஆடு கோழி வகைராக்கள் வந்து தங்கி அடையாளமாக புழுக்கைகளும் எச்சங்களும். மாதர் சங்கத்து கிட்ட மாலை காணும். இதை நர்வீசு பண்ணி வைக்க கூடாது. த யாரங்க பாட்டி, கொஞ்சம் இங்க வாங்க. ஒரு கிழவி தரையை பெருக்கி சுத்தம் செய்யப்படுகிறார். ஒரு கீற்றை கொண்டு வந்து போட்டு அமர்ந்து கரும்பழகை துடைத்து கையோடு கொண்டு வந்திருக்கும் சாக்கு கட்டியால் தேதியை எழுதி போடுகிறான். பையில் இருந்த புதிய பத்திரிகை சிறிய துண்டு பிரசுகங்களை எடுத்து வைக்கிறான். சண்முகம் யாரேனும் வருகிறார்களா என்று பார்க்கிறார். மாடசாமி வாய்க்கார் கட்டம் போட்ட சிவப்பு துண்டுடன் ஓடி வருகிறான். முதலாளி, முதலாளி, வீரபத்ரனையும் குஞ்சுதத்தையும் போலீஸ் புடிச்சிட்டு போறானுவ. என்னடா போலீஸ் இல்லையா? ஆமா, அக்கரகாரத்து பக்கத்துல காலமேல இருந்து கூட்டம் கூடி கிடக்குது. ஏன், என்னாச்சு? கோயில்ல அம்மன் நகையெல்லாம் வச்சு பூட்டி இருந்தாங்களாம், பொட்டி உடச்சு கிடக்குதா? அதுக்கு வீரபத்ரனுக்கு என்ன? கோயிலுக்கு நகை இருக்கிற விஷயமே நமக்கு தெரியாது. அது என்னமோ மூணுனா முன்னம்பதான் செங்கப்பட்டு ஐயர் வரதாசன் எல்லாரும் வந்து பொட்டிய துறந்து அல்லா நகையும் பார்த்து வச்சு பூட்டுனாங்களாம். இப்போ பொட்டி உடச்சு கிடக்குதான். சரப்பலியோ பதக்கமோ காணாம போயிடுச்சான். வீரபத்ரனும் குஞ்சுதமும் தான் ஊட்ட ராவில இருக்கிறாங்களாம். கிட்டமா இப்பதான் அழுதுகிட்டே போகுது. வடிவு பயதான் கூட்டிட்டு போறான். இது என்னடா வம்ப கிடக்கு? பொன்னடியான் சைக்கிளை தள்ளி கொண்டு வருகிறான். அக்கரகாரத்து கூட்டம் இன்னமும் கரையவில்லை. குருக்கள் விட்டு வாசலில் ரங்கன் பையன், நடராசு, சின்ன தம்பி, விருத்தாச்சலத்தின் அக்கா, மூலிகனின் மனைவி எல்லோரும் இருக்கின்றனர். என்னங்க சாமி? சண்முகமா? வாப்பா, விசாரணைன்னு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. நிலவர கதவு திறந்து இருக்கு. இரும்பு பெட்டிய மறுசாவி போட்டு திறந்திருக்காங்க. ஒட்டியானம், சரப்பளி மாலை, கல் இழைச்ச பதக்கம், நாலு சங்கிலியெல்லாம் காணிலியா. மூணுனா முன்ன ஐயர் வந்து லிஸ்ட் கொண்டாந்து பாத்திருக்காங்க. குஞ்சுதான் இந்த பொம்பளை பாவம் அத்தை வேற புடிச்சிட்டு போயிட்டாங்கிறீங்க. வீரபுத்திரன் வீட்டுலதான் தங்குறானா காவலுக்குன்னு தேங்காய் பிடுங்கி போட்டிருக்காங்க. சாமா சட்டெல்லாம் இருக்கு. இந்த பொம்பளை கேட்கவே வேண்டாம். இவளும் இங்கு தானே இருக்கா? இரண்டாங்கட்டு ரூம்ல நிலவர இருக்கு. ராத்திரி பூட்டிட்டு போனேன்னு நடராசு சொல்றான். அந்த ரூம் பூட்டு திறந்து 10-20 நாள் ஆச்சு. பாத்திரமெல்லாம் குஞ்சுதன் தேய்ச்சி வச்சா எனக்கு தெரியும். அந்த பக்கம் நான் போகவே இல்லை அப்படின்னு வீரபுத்திரன் அழகுறான் பாவம். ஆனா நகை என்னமோ காணல. குஞ்சுதத்தோட சீலையில சாவி இருந்துச்சான். அதுதான் மாத்து சாவியாம். இது என்ன சாமி, நம்புறப்பிலேயே இல்லையே. அந்த பொம்பளை ஏதோ நாலு பேரை அண்டி பிழைச்சுக்கிட்டு இருக்கு. அத்தை போய் அதான் இவன் தூண்டுதல்ல அவளும் சம்மந்தப்பட்டிருக்கலாம்ல. என்ன சாமி, கேவுறதுல நெய் வடியுதுன்னா கேக்குறவங்களுக்கு மதி வேணாமா? கோயிலுக்கு சாமி கும்பிடவே போகாத ஆளுங்க. கோயில் விஷயமே தெரியாது. இது அப்பட்டமான சூழ்ச்சியா இருக்குதே. விருத்தாச்சலத்தின் அக்காள் மங்கம்மா தன் பெரிய குரலை எடுத்து பாய்ந்து வருகிறாள். கழிச்சடைங்க, சாமி கும்பிட போகாத சனியங்க. இந்த கோயில் விழா நல்லபடியா நடக்க கூடாதுன்னு கச்சையை கட்டிக்கிட்டு இப்படி பண்ணி தொலைச்சிருக்குங்க. கொஞ்சதம்மா, கொஞ்சதம் விளக்கமத்துக்கு பட்டு கொஞ்சம். எங்கிருந்தோ வந்த பரணாயி அதை வீட்ல வச்சு சோறு போட்டதுக்கு இப்படி கோயில் நகையை தேடி விட்டுகிட்டு இருக்கு. வீரபுத்திரியின் தலை தெரிச்சு நின்றா. என்னடா பேச்சு, ஒரு நிமிஷத்துல தூக்கி எரிஞ்சிடுவா. பணக்கார பயனுள்ளாவே இருக்கானுவ. சண்முகத்தின் நாவில் வசைகள் தெரிக்கின்றன. கொட்டி விடாமல் பதுக்கிக் கொள்கிறான். கணக்கு பிள்ள பழைய மணியக்காரர் எல்லாரும் இருந்தாவ. அந்த கழுத வாய திறந்தாலா? இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாரு, இவ வாயவே திறக்கலையே. இந்த சாவி உனக்கு எப்படிமா கிடைச்சிச்சுன்னு கேக்குறாரு. ஒண்ணுமே பேசல. சரி, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கேக்குற விதத்துல கேட்டோம்னா எல்லாம் சொல்லுவாங்கன்னு இட்டுட்டு போயிட்டாங்க. தங்க விக்கிற வேலையில அடே எப்பா போயிருக்கிற பொருள் 100,000 காணும். இந்த நகைகளை இவர்களே பதுக்கிக் கொண்டு இப்படி நாடகம் அடைகிறார்களா? கோயில் திருவிழா நாடகமே இதற்குத்தானா? ஆனால் இதையெல்லாம் எப்படி கேட்பது? நாம இப்ப அஸ்தமங்கலம் போய் தான் பார்க்கணும். முள்ளு மேல போட்ட துணியா நம்ம சமூக வாழ்க்கை ஆயிடுச்சு. சண்முகத்துக்கு நெற்றியில் வியர்க்கிறது. காலையிலிருந்து ஒழுங்காக ஒன்றுமே சாப்பிடவில்லை. சிறிது நீராகாரம் அறிந்துவிட்டு விடியற் காலையில் வயலுக்கு சென்றவர்தான். வீட்டுக்கு சென்று ஏதேனும் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று தோன்றுகிறது. வாப்பா பொண்ணு, வீட்டுக்கு போயிட்டு வரலாம். சைக்கிளில் பின்னி அமர்ந்து கொள்கிறார். விரைவாக வீடு திரும்பி விடுகின்றனர். சைக்கிளை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே குனிந்து நுழைகிறார். வாசலில் பெட்டை கோழியும் ஒரு குஞ்சும் இறை பொறுக்குகின்றன. திண்ணையில் அப்பா படுத்திருக்கிறார்.
இப்போதெல்லாம் அவர் படுத்தே கிடக்கிறார் என்று தோன்றுகிறது. வீடு திறந்திருக்கிறது. உள்ளே மனித அரவமே தெரியவில்லை. அம்சே கூவிக்கொண்டே நடு வீட்டில் துண்டை போட்டுக்கொண்டு அமருகிறார். பின் தாழ்வாரத்தில் இருந்து தாய்தான் வருகிறார். உட்கார் தம்பி. எங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்களா? காத்தால மாமா வந்து சொன்னா, நடவுக்கு நாளைக்கு 10 ரூபாய்க்கு மேல செலவாகுது இல்ல, போயிருக்காவ. சோறு இருக்குதா? எதுனால இருந்தா எடுத்து வையி, ஒரே குழப்பம். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க போவனும். இது ஒன்றும் கவனமில்லாதவள் போல் உள்ளே பார்க்கிறாள் கிழவி. சமையலறை இருட்டிலிருந்து கையில் தண்ணீர் சொம்புடன் வெளிப்படும் உருவம் கண்களில் முதலில் நிழலாக பின்னர் துலாமாக உயிர் வடிவாக தெரிந்து பார்வையை அப்பிக்கொள்கிறது. தண்ணீரை கொண்டு கீழே வைப்பவர் குனிகையில் கன்னத்தில் நெருப்பு தணலாக விரல்கள் வீசுகின்றன. தண்ணீர் சிதறி பாத்திரம் பிடியை விட்டு நழுவி சாய்கிறது. காந்தி இதை எதிர்பார்த்தவளாக சுவரை பற்றி கொண்டு கண்ணீரை விழுங்கிக் கொண்டு அவரை பார்க்கிறாள். இது நியாயமா என்று துளைப்பது போல் இருக்கிறது அந்த பார்வை. சிறிது நேரம் அவருக்கும் எதுவும் புரியவில்லை. பொன்னடையான் வெளியே வந்து திரும்பி பார்த்து நிற்கிறான். எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நாய் மாதிரி உள்ள நுழைஞ்ச? சி, வெக்கங்கட்டு எப்படி வந்து உள்ளற நுழைஞ்சு ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? பொட்ட சிரிக்கி, உன் குணத்தை காட்டிட்டியே. அவள் அசையவே இல்லை. அவள் எதிரொலி எழுப்பி இருந்தால் அவருடைய பொங்கலுக்கும் குமைச்சலுக்கும் வடிகாலாக இருந்திருக்கும். சிலையாக நின்றது எழுச்சிக்கு தூண்டுகோளாக இருக்கிறது. தன்னுடைய சீற்றத்தின் வேர்களை அசைப்பதாக தெரிகிறது. எனவே தனக்கு சாதகமான வகையில் மருமகள் வெளியில் நிறுத்தி வைத்தது மகன் உதாசீனப்படுத்தியது என்ற நினைவில் புரண்டு கொண்டு அவரை வெறியாக்குகின்றன. என்னடி நான் கேக்குறேன், நீ நிக்கிற? அந்த பையக்கூட ஸ்கூட்டர்ல ஊர்வலம் போனியாமே? ஓட்டல பார்த்ததா ஒந்திரியார் சொன்னார். என் சாணம் ஒரு சாணம் குறுகி போனேன், அப்படியே கிடந்து மானம் துடிச்சிச்சு. அப்படி ஒரு உடம்பு கேக்குதாடி உனக்கு? இந்த குடியில பிறந்துட்டு வசைகள் கட்டுக்கடங்கவில்லை. எழுந்து தாவிகிறார். குறுக்கே கிழவி மறிக்கிறார். என்னடால உனக்கு என்ன புத்தி பிறண்டு போச்சோ? அது இந்த மட்டும் சமாளிச்சுட்டு வந்திருக்கேன்னு ஒரு தன்மை வேணா? த உன் பையன் கூட தான் ஓடி போய் கட்டிக்கிட்டான். அவனை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு கொலாவல? ஓ, நீ இப்ப நாயம் பேச வந்துட்டியாக்கும். அவன் கண்காணாத இடத்துக்கு தொலைஞ்சு போயிருக்கிறான். ஓடி போயிடுச்சாமேன்னு கேட்டவங்க திரும்பி வந்துடுச்சு போல இருக்குன்னு சொல்றப்ப மானம் போயிடுமே. யார் யாருக்கோ நியாயம் சொன்னவன் பொண்ணை மட்டும் கூட்டி வச்சுக்கிட்டான்னு சொல்ல மாட்டாக? ஒரு பைய என்ன மதிப்பானா? இனி இவளை எந்த பைய கட்டுவான்? போய் தொலைஞ்சவ அங்கேயே இருந்து விட்டுவிட்டு ஏண்டி வந்த? அவளுக்கு உதடுகள் துடிக்கின்றன. முகத்தை மூடிக்கொண்டு விம்புகிறான். ஏண்டி வந்த? அப்ப முகத்துல கறி பூசினாலும் சமாளிச்சுக்குவான், இருந்தவனை சாகடிக்கலாம்னு திரும்பி வந்தியா? உனக்கு சூடு சோரணை இருந்தா போயிருப்பியா? போனவதான் திரும்பி வந்திருப்பியா? இத பாரு, இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் இல்ல. நட, எவங்கிட்ட வேணாலும் போ. அவள் கையை பற்றி தள்ளுகிறாள். அவள் எதிர்ப்பு காட்டாததால் தடுமாறி விழுகிறாள். எல சண்முகம், நீச்சத்தை சும்மா இருடா. அது வரமாட்டேன்னு சொல்லிச்சான். ஆத்துலயோ குளத்திலயோ உளுந்து பழி கொண்டு வராம வந்துச்சேன்னு இறக்கப்படு. ஆந்த குடியா பெத்த பையதான் படிச்சுட்டு வந்திருக்கான்ல தேவு, ஐயர் வீட்டுல வந்திருந்துச்சான். ஐயர் அவன் கூட சொல்லி அனுப்பியிருக்காரு. த பாரு, லெட்டரு கூட கொண்டு வந்திருக்கு. ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுக்கிறான். சண்முகத்துக்கு ஆசிர்வாதம். மகள் காந்தியை தேவுடன் அனுப்பி வைக்கிறேன். எதுவும் முரண்டாமல் ஏற்றுக்கொள்ளவும். அவள் மகா தைரியசாலி. சோதனைக்குள் அகப்பட்டு அதிலிருந்து எழும்பி வருவதுதான் தீரம். உன்னுடைய ஊர் கெட்டு, சாதி கெட்டு, கொள்கை கெட்டு எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மனிதாபிமான கண்ணோடு பாரு. புதைமணலில் காய் வலுத்தவள் தெரிந்து தப்பி வந்திருக்கிறாள். இன்றைய நிலையில் பெண்ணினம் எவ்வளவு பாதுகாப்பில்லாமல் இருக்கிறது என்பதற்கு அவள் அனுபவமே போதும். இந்த நிலையை மாற்ற பெரிய அளவில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. அவளை அடிக்காதே, துன்புறுத்தாதே. விஸ்வநாதன் சட்டென்று தெருவாசலை பார்க்கிறார். நாகு கையில் மண்ணை வைத்துக் கொண்டு சிரித்து கொண்டே நெல் தூற்றுவது போல் இருக்கிறான். சைக்கிளையும் பொன்னடியானையும் காணவில்லை. தலைவரி கோலமாக கிட்டமாலும் தேவும் வருகின்றனர். தேவு சற்று முகமலர வணக்கம் தெரிவிக்கிறான். என் குடியில மண்ணலி போட்டுட்டாங்க. அந்த வேசி ஊராம் புள்ளிய அத்தினி பேரையும் குலைச்சு போடணும்னு வந்த பரணாயி என் புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரு போய் கள்ளச்சாவி கொண்டு வந்தாரா? மாரியாத்தா, நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கிற? தெருவில் உள்ள பொட்டு பொடிசுகள் கூடிவிடுகின்றன. படுக்கையோடு கிடந்த கிழவன் ஏதோ கனவு கண்டார் போன்று எழுந்து உட்காருகிறார். நீங்க இப்ப கொஞ்சம் வாங்க, நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மேற்கொண்டு செய்ய வேண்டியதை பார்ப்போம் என்று தேவு நிதானமாக கூறுகிறான். நான் காலமா வந்திருந்தேன்,
நானும் அதான் கிளம்புனேன். இது ஒரே அடாவடியால இருக்கு. எப்படியோ கண்ணி வச்சு நாடகம் போடுறாங்க. கோயில் திருவிழான்னு வாரப்பவே சம்சாயமாய் இருந்துச்சு. இப்ப முக்கியமா மணியக்காரரு வரதராசன் எல்லாம் கூட ரொம்ப அக்கறை காட்டல. நகை என்னென்ன இருந்துச்சுன்னு சரியா லிஸ்ட் கொடுக்கவே ஆள் இல்லைங்க. சாவி செத்துப்போன அம்மா வாசுதேவன் கிட்ட கொடுத்து அவரு கொண்டு வந்தாராம். ஆனா அது நிலவர சாவிதான்னு குருக்கள் சொல்றாரு. விருத்தாச்சலமும் வாசுதேவனும் நாலு பேருக்கு முன்ன சாவிய காட்டி திறந்து நகைய பார்த்துட்டு வச்சுட்டாருன்னு, பிறகு பெட்டிய நிலவரையில வச்சு பூட்டிட்டு அந்த சாவிய வீட்டுல கொண்டு போய் பீரோல வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. வீரபுத்திரன் முந்தானா அவர்கிட்ட சாயங்காலம் காசு கேட்க போனானா. கூடத்துல அவனை பார்த்ததா அம்மாவும் சொல்லிச்சான். பீரோல சாவி தொங்குச்சான். ஒன்னு நம்புறாப்புல இல்ல. கோயிலுக்கு இத்தனினாக பணம் இருக்குன்னு ஏன் என்ட்ரோன்மெண்ட் போர்டுக்கு கீழே கொண்டு வரலன்னு ஒரு பெரிய கேள்வி. முதல்ல நாம போய் அந்த பொம்பளைய விடுவிச்சுட்டு வரணும். ஸ்டேஷன்ல ரா நேரத்துல வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு சட்டை இருக்கு பொம்பளைய. கிட்டமா இதை கேட்டதும் குமரி பாய்கிறார். பொம்பளை பொம்பளையாவ, என் குடியில மண்ணெளி போட்டுட்டா. ஊராம் புள்ள ஒருத்தன் பாக்கி இல்ல. இவ போலீஸ்காரன்னையும் வளைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஊரு சமயம் அறியாம உடம்ப வித்து சீவி சிங்காரிக்கிறவளுக்கு போய் சட்டம் பேசுறியாக்கும். த ஏன் இப்படி லொடலுடன்னு கத்திக்கிட்டு இருக்கம்மா? ஒரு பொம்பளைக்கு பொம்பளைங்கிற இறக்க புத்தி உங்களுக்கு இல்லாம போனதுதான் எல்லாத்தையும் விட மோசம். அவர் படி ஏறாமல் நிற்கின்றனர். சண்முகம் சட்டையை மாட்டிக்கொண்டு சொல்கிறார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.